ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காஷ்மீரில் இருக்க அமர்நாத்ன்ற இடத்துக்கு எப்படி போகிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஒன்று விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன், எவ்வளோ செலவாகும், என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணணும், அமர்நாத் குகைக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் எப்படி யார்கிட்ட வாங்கணும். நீங்கள் டூரிஸ்ட் பேக்கேஜில் போகிறீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அந்த டூர் அரேஞ்ச் பண்ணுறவங்களே பார்த்துப்பாங்க. பட் சில மக்கள் தனியாக அரேஞ்ச் பண்ணி போகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அமர்நாத் பற்றி ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த அமர்நாத் குகை 5000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. புராணத்தின் படி பார்த்தோம்னா இந்த குகையில் தான் சிவபெருமான் பார்வதி கடைசியாக ஐசாலான சிவலிங்கமாக உருமாறினாங்கன்னு சொல்லப்படுது. சரி ஓகே, 5000 ஆண்டுகள் பழமையானதுன்னா இப்போ வரைக்கும் மக்கள் எப்படி இதை தரிசிச்சு வராங்க, யார் இந்த குகையை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். உள்ளூர்வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1850 ஆண்டு ஒரு ஆடு மேய்க்கிற ஏழ்மையான மனிதர் அந்த மலையில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு துறவி அவர் கையில் ஒரு நிலக்கரி கட்டிங்களை கொடுத்துருக்காரு. அது நாளடைவில் தங்கமாக மாதிரி இருக்குது. திரும்ப அந்த துறவியை பார்க்கலான்னு போகும்போது அந்த ஐஸ் பனி லிங்கம் இருக்க குகையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்றைக்கு வரைக்கும் இந்த இடம் ஹிந்து மக்களால் ஒரு புண்ணியஸ்தலமாக பிரம்மாண்டமாக தரிசித்து வரப்படுது. ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த பனிலிங்கம் நம்மளால் இந்த குகையில் பார்க்க முடியும். நீங்கள் அமர்நாத் போகிற மாதிரினா ஜூலை 2 ஆகஸ்ட் மந்த் பிளான் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்ம அமர்நாத் ஜர்னியை சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அமர்நாத் போகிற மாதிரினா ஒரு அப்ளிகேஷன் சென்னையில் வாங்க வேண்டியிருக்கும். நம்ம திருப்பதி போகிறப்ப எப்படி ஒரு தரிசனம் டிக்கெட் வாங்குறோமோ அது மாதிரி அமர்நாத் போகிறதுக்கு ஒரு என்ட்ரி அப்ளிகேஷன் கண்டிப்பாக வாங்கணும். இது எங்கே கிடைக்கும்னா, மவுண்ட் ரோட்டில் இருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கில் அமர்நாத் அப்ளிகேஷன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் 500 ரூபீஸ் வரும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை சீல் போட்டு வர சொல்லுவாங்க. அது எதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க மாதிரி அங்கே டெம்பரேச்சர் இருக்காது, ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டாக்டர் செக்அப் கண்டிப்பாக முக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கில் அப்ளிகேஷன் வாங்கியாச்சு, டாக்டர்கிட்ட அந்த சீலும் வாங்கியாச்சு. திரும்ப அந்த பேங்க்கில் போய் கொடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷனில் அவங்க ஒரு சைன் போட்டு தருவாங்க. அந்த சைன் இருந்தால் தான் அவங்க அமர்நாத் கேவுக்குள்ளே நம்மளை என்டர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்னை டு ஜம்மு போனோம், அப்புறம் ஜம்மு டு ஸ்ரீநகர் போனோம், அப்புறம் ஸ்ரீநகர் டு பால்தால் போனோம். பால்தால் தான் பேஸ் கேம்ப்பு. நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா சென்னை டு ஸ்ரீநகர் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். ஸோ நான் ட்ரெயினில் போகிற மாதிரியே உங்களுக்கு சொல்கிறேன். சென்னை டு ஜம்மு போகிறதுக்கு அந்தமான் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. மார்னிங் 5:30 கிளம்புவோம். இப்போ சப்போஸ் இன்றைக்கி மார்னிங் கிளம்புறோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெயின் போகும், நாளைக்கு ஃபுல்லாக ட்ரெயின் போகும். 4 அன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு தான் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க ஜம்முவை. இந்த ட்ரெயின் வாரத்துக்கு 3 நாள் தான் சென்னையிலேருந்து கிளம்புவோம். சண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஸ்லீப்பருக்கு ஒரு ஆளுக்கு சென்னை டு ஜம்மு போகிறதுக்கு 845 ரூபா வரும். தேர்டு கிளாஸ் ஏசிக்கு 2235 ரூபா வரும். ஓகே, நம்ம இப்போ இந்த ட்ரெயினில் ஜம்மு ரீச் பண்ண உடனே ஜம்மு டு ஸ்ரீநகர் போகிறதுக்கு ட்ரெயின் கிடையாது, ஃபுல்லாக மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் பஸ், அப்படி இல்லைனா டாக்ஸி பிடிச்சி போகணும். கவர்மெண்ட் பஸ்க்கு மினிமம் 700 ரூபீஸ் வரும். டாக்ஸி பிடிச்சிங்கன்னா அது சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் போனப்போ ஒரு ட்ரவேரா கார் புக் பண்ணியிருந்தோம், 7000 ரூபீஸ் 7 பேருக்கு வந்தது. ஜம்மு டு ஸ்ரீநகர் போகிறதுக்கு 10 ஹார்ஸ் ஆகும். கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிற மாதிரினா ஸ்நாக்ஸ் ஃபுட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு எங்கே நிறுத்தணும்னு தோணுதோ அங்கே தான் நிறுத்துவாங்க. ட்ராவல்ஸ் கார் பிடிச்சி போனீங்கன்னா போகிற வழியில் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது, நார்த் இந்தியன் ஸ்வீட் ஷாப் இருக்குது, எல்லா இடத்துலையும் நின்று சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பத்து மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறம் ஸ்ரீநகர் ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ரீநகர் வந்த உடனே மோஸ்ட்லி செம்ம டயர்டாக இருக்கும், ஏன்னா அந்த மலைகளில் ரோடுலாம் போட்டிருக்க மாட்டாங்க, பள்ளமும் மேடுமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்ரீநகரில் ரூம் பிடிக்கலாம்னு முடிவு பண்ணோம். ரூம்ஸ்லாம் தேடிட்டு இருந்தோம், அப்போ தான் எங்களுக்கு இங்கே போட் ஹவுஸும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும்னு தெரிய வந்தது. ஒரு ஹவுஸ் போட் புக் பண்ணோம், 1500 ரூபீஸ் பர் டே 7 பர்சனுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அங்கே எல்லா வசதிகளும் இருக்கும். ஸ்ரீநகர் டு பால்தால் போகிறதுக்கு டாக்ஸி பிடிச்சி தான் போகணும், ஏன்னா கவர்மெண்ட் பஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி அப் அண்ட் டவுன் பேசி போய்க்கோங்க, ஏன்னா ஒன் வே டாக்ஸி பிடிச்சி போனீங்கன்னா ரிட்டன் வர்றதுக்கு நம்மளுக்கு கார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்ரீநகர் டு பால்தால் போகிறீங்கன்னா டாக்ஸி பிடிச்சி போங்க. ஸ்ரீநகர் டு பால்தால் போகிறதுக்கு சின்ன கார்னால் ஒரு 3000 சார்ஜ் பண்ணுவாங்க, பெரிய கார்னால் ஒரு 5000 சார்ஜ் பண்ணுவாங்க, அப் அண்ட் டவுனுக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்ரீநகர் டு பால்தால் 93 கிலோமீட்டர் வரும், அரௌண்டு 2.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு.
ஓகே ஃபைனலி நம்ம இப்போ பால்தால் பேஸ் கேம்பை ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கடைசி இலக்கு பால்தால் பேஸ் கேம்ப்ல இருந்து அமர்நாத் கோகைக்கு போகிறது தான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஷூஸ் நல்லா ஸ்ட்ராங்கான மலையில் ஏறக்கூடிய விதத்தில் ஷூஸ் போட்டுக்காங்க, கேஷுவல் ஷூஸ் யூஸ் பண்ணாதீங்க. பால்தால்லேருந்து அமர்நாத் கோகைக்கு போகிறதுக்கு மொத்தம் 14 கிலோமீட்டர் ஆகும். பால்தால்லேருந்து பார்பலி மலைத்தொடர் வழியாக போய் சங்கம் போய் ஹோலிக்கை ரீச் பண்ணுறது தான் இந்த ஜேர்னி. இந்தியாவோட பார்டர்னால இங்கே ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் ஆர்மி ஜவான்ஸ் இருப்பாங்க. பால்தால் பேஸ் கேம்ப்லேருந்து அமர்நாத் கேவ் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மார்னிங் 5 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். அந்த 12 o'clock மேலே நீங்கள் போனீங்கன்னா நெக்ஸ்ட் டே 5 o'clock வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி வரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது 12 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே ஒரு டென்ட் எடுத்து ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே டென்ட்டெல்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும், ஏன்னா 1 day 500 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் அந்த டென்ட்டில் ஸ்டே பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். பால்தால் பேஸ்லேருந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அப்ளிகேஷன் கொண்டு வந்தோம்ல, அந்த அப்ளிகேஷனை இங்கே செக் பண்ணுவாங்க. நம்ம மலை ஏறுறதுக்கு ஹெலிகாப்டர்லேயும் போகலாம், ஹார்ஸ்லேயும் போகலாம். ஹெலிகாப்டரில் போகிறதுனா நம்ம ஆன்லைனில் புக் பண்ண வேண்டி வரும். ஹார்ஸில் பால்தால் பேஸ் கேம்ப்லேருந்து அமர்நாத் கோகைக்கு போயிட்டு வர்றதுக்கு 2500 rupees ஒரு ஆளுக்கு கேட்பாங்க. ஹெலிகாப்டரில் போனால் ஒரு ட்ராபேக் இருக்குது, ஹெலிகாப்டர் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 kilometers நம்ம ஹார்ஸ்லேயோ நடந்து போகிற மாதிரியோ தான் இருக்கும். ஓகே, ஃபைனலி அமர்நாத் கேவ் வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஒரு ஆளுக்கு 25,000 rupees இருந்தால் அமர்நாத் யாத்ரா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். லைஃப்பில் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.